ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:20 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. 11 மாதங்களும் நடத்தி வந்த தேவன், இவ்வளவு ஆண்டுகளாக நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம எல்லாரும் இனி வரப்போகிற நாட்களிலே எல்லா விதமான நம்முடைய தேசத்தினுடைய தளர்வுகள் எல்லாம் முற்றிலுமாய் அதை கடந்து நாம் என்ன செய்ய போகிறோம், இனி நம்முடைய நல்ல இயல்பான நிலைமைக்கு நாம் திரும்ப போகிறோம். ஆனால் அந்த நாட்களிலே நாம் எல்லாரும் அங்கங்கே சிதறி போய் பல இடங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம், பல எண்ணங்களிலே பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பல இடத்திலிருந்து ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்து சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு நாட்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இனி எப்படி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை அற்றுப்போகும் அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டிருந்தாலும், இனி வரக்கூடிய நாட்களிலே இனி வரக்கூடிய ஆண்டிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லாம் பல எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இவ்வளவு நாட்களும் மற்றவர்களை பார்க்கிலும் மற்றவர்கள் நம்மை ஒரு ஏளனமாய் பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டது. எத்தனையோ அவமானமான காரியங்களுக்கூடாய் நாம் கடந்து சென்றிருப்போம். பலர் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கலாம். இனி நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்திருந்தன. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை என்ன செய்கிறாராம், அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். கூட்டி கொண்டு வருவேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கூட்டிட்டு வந்தாலும் நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன்ங்கிறார். நிறைய பேர் கூப்பிட்டு வருவாங்களுடைய அவங்கள சேர்த்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். சகல ஜனங்களுக்கு முன்பாக அவங்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆமென், அவர்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சேர்த்து கொள்வேன் என்று சொல்லிட்டு உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பி என்ன செய்கிறேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து உங்களை மேன்மைப்படுத்தி மேன்மையான ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிறார்.
பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் மடிந்து மண்ணுக்குள்ளாக சென்று விட்டார்கள். கர்த்தர் உங்களை மட்டும் மீட்டெடுத்து ஆமே நல்ல நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நிறைய பேர் மேலே வந்துட்டாலே மறந்து போயிடுவாங்க. யார் நம்மளை நடத்தினாங்க, யார் நம்மை ரட்சித்தாங்க என்று சொல்வதை மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், உங்களை சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு ஆண்டவரே அப்பா எங்கள் கண் காண எங்கள் சிறையிருப்பை திருப்பி சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே ஆண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து அநேகருடைய கண்கள் காண எங்களை உயர்த்துவீராக. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.